இப்போ நாங்கள் ஒரு பேமெண்ட் போட்டு தரணும் அப்படின்னா ஜென்யூனிட்டி செக் பண்ணோம் இல்லையா? அவங்க கண்டிப்பாக ப்ரோ. ஸோ எப்படி உங்களை நாங்கள் ஜென்யூன்னு சொல்லி ட்ரஸ்ட் பண்ணுறது நம்புறது? நீங்கள் ஃபுட்டை வச்சுட்டு ஒரே கேஜில் வச்சுட்டு இருந்தீங்கனால பப்பி க்ரோத்தாக இருக்காது. ஓகே, அது வந்து நல்ல ரிட்டர்ன் கேட்குறாங்கல்ல ப்ரோ? ஆமாம், அதுக்கு வந்து இந்த பப்பீஸ் தான் ப்ரோ. எல்லாமே நல்லா டேன் கலர் ப்ரோ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவாணி பெட்ஸுக்கு வந்திருக்கோங்க. இவங்ககிட்ட இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிட்சு பப்பீஸ் அண்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒருவேளை வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் வந்து எஃபோர்டபுளான ப்ரைஸில் சிட்சு பப்பீஸ் அண்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பர்சனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் அண்ட் சிட்சு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட ராகுல் தர்க்கர் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹை ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் நல்லா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ பிஃபோர் நம்மளோட பப்பீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முடியாது, லொக்கேஷனுக்கு எப்படி வரணும்னு சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ லொக்கேஷனுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காருண்யா ப்ரோ. ஓகே, காருண்யா தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் நம்ம லொக்கேஷன் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எல்லாம் வச்சு தான் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஷெப்போர்ட்ஸ், சிக்ஜூர், லேப் எல்லாம் வச்சு ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக நம்ம வந்து ஷெப்போர்டு பண்ணிகிட்ருக்கோம். ஷெப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஷெப்போர்ட்டில் என்னென்ன ஷெப்போர்ட்ஸ் இருக்கும்? ஷெப்போர்ட்டில் லாங் கோட்ஸ் மட்டும் தான். லாங் கோட்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, சிட்ஸுவில் ப்ரோ எத்தனை சிட்ஸுஸ் இருக்கும்? என்னென்ன ப்ரோ சிட்ஜு? சிட்ஜு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிட்ஜு ஃபீமேல்ஸ் இருக்குது. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டர் எடுத்து நம்ம பப்பி செல் பண்ணி. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ நம்மளோட இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா இந்த டாக்ஸ்லாம் பார்க்கலாம். பப்பீஸ் இது இல்லாமல் வேறு பப்பீஸ் ஏதாவது வேணும்னா கூட அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே, ஏன்னா ஆக்சுவலாக நம்ம லேப் பப்பீஸு, ஷெப்போர்ட் பப்பீஸு, பீகிள்ஸு, சிட்ஜூஸு எது கொடுத்ததே பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸே நம்மக்கிட்ட வந்து மேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே, அதோட பப்பீஸும் நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு, அது நம்ம லைன்ஸ் பப்பி தான். ஓகே, எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இனிமேல் அந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, இஎம்ஐ எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு வீக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேராச்சும் வந்துட்டு இஎம்ஐ போட்டு டாக்ஸ் வாங்கிட்டாங்க. சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுலாம் டாக்ஸ்லாம் பார்த்துக்கலாம்னா பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ, இவங்க தான் நம்மக்கிட்ட இருக்க லிட்டரான இப்போ ஃபீமேல்ஸ் ப்ரோ. இப்போ பப்பீஸ் பார்த்தீங்கல்ல, அது வந்து இதோட பப்பீஸ் ப்ரோ. இது இவங்களோட பப்பீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 டேஸ் தான் ப்ரோ ஆச்சு பப்பீஸ்க்கு. நான் பப்பீஸும் மேக்ஸிமம் காமிக்க முடிஞ்சால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஓகே. ஆமாம் ப்ரோ. இவங்க எல்லாம் எத்தனை நாளான ப்ரோ? இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு இருக்கும். 2 வயசு இருக்கும். 2 வயசு தான் இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 வயசு ஆச்சு ப்ரோ. 3.5 வயசு. ஆமாங்க. லாங் கோட்? ஆமாம், எல்லாமே லாங் கோட்ஸ் தான் ப்ரோ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டிங்கில் இருக்காங்க. அதாவது பப்பீஸ்க்கு வந்து ஒரு 32 டேஸ் ஆச்சு, முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷெட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இவங்களுக்கு வந்து 10 டேஸ் தான் ஆச்சு பப்பீஸ் போட்டு. 10 டேஸ் தான் ஆச்சு. இன்னதான் எல்லா ஃபரும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து மறுபடி முளைக்கும். இப்போ இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் பொறுத்த லாங் கோட்ஸ் எல்லாம் வைக்கிறது ரிஸ்க்கு அண்ட் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. லவ் அண்ட் கேர் இருந்தால் எதுவுமே கஷ்டம் கிடையாது ப்ரோ. எல்லாமே ஈஸி தான் ப்ரோ. இவங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு கோம் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும் ப்ரோ. அப்படிதான் போதும். ஆமாம் ப்ரோ. இப்போ நம்மளோட கெனலுக்கு வராங்க, ஐ மீன் இடத்துக்கு வராங்க அப்படின்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்குங்களா ப்ரோ? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் பப்பீஸ் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். கொடுக்க முடியும். ஓகே. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேர் லிட்டரானதுனால உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபீமேல்ஸ் ஃபீமேல்ஸ் கேரக்டர். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுத்த வரைக்கும் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படி நம்ம ப்ரோ? கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒரு நாளைக்கு 10 மினிட்ஸ் போதும் ப்ரோ. அதாவது லாங் கோட்ஸ்க்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கோம் பண்ணி விட்டாலே போதும். உங்களால் டெய்லி பண்ண முடியாட்டி ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே. ஆமாம், வெட்டான இடத்துல வச்சுக்கணும் ப்ரோ. வெட் சாரி வாட்டர் எதுவும் இல்லாத இடத்துல நீங்கள் நல்லா க்ளீனாக வச்சுட்டீங்கன்னா அந்த வச்சுட்டா போதும். ஹேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகாது ஒன்றுக்கும் ஒன்றுக்கும். அப்போ உங்களுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேஜில் வச்சுட்டு வாட்டர் அடிச்சு விடுவாங்க, அந்த மாதிரி இருக்க டயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு விழுகும் ப்ரோ. அது ரொம்ப டாகுக்கு ஒரு இதாக இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கு ப்ரோ? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2x a day ஃபீட் பண்ணுறேன் ப்ரோ. காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கமர்ஷியல் ஃபுட்டு போட்டுருவோம் ப்ரோ. பர் டே பார்த்தீங்கன்னா 300 கிராம்ஸ் மார்னிங் கமர்ஷியல் ஃபுட் போட்டுருவேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் ப்ரோ. லிட்டரான டயத்தில் பட்டு பார்த்தீங்கன்னா நான் 3 டைம்ஸ் ஃபீட் பண்ணுவோம் ப்ரோ. ஓகே. பப்பீஸ் இந்த மாதிரி இருக்கமோ அந்த ஃபீடிங் ஹேபிட்டும் மாறும் இல்லைங்களா பப்பீஸ் லிட்டர்மெண்ட் டைமில்? ஆமாம் ப்ரோ. பப்பீஸ் அப்போ மில்க்கை வந்து இப்போ லாக்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு நிறையா கண்டென்ட் தேவைப்படும். உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக இருக்கட்டும், கால்சியமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ப்ரோ. ஓ சரி 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 ப்ரோ. இப்போ நம்மக்கிட்ட வந்து லைக் லாங் கோட் பப்பீஸ் இவங்க மட்டும்தான் கிடைப்பாங்களா இல்லை ஆங்கிலேஷன் அண்ட் ப்ரோ? ஸ்டாண்டர்ட் டைப் பப்பீஸும் இருக்குது, ஆங்கிலேஷன் டைப் பப்பீஸும் இருக்குது ப்ரோ. ஓகே. உங்களுக்கு எல்லா பப்பீஸும் நம்ம எல்லா டேஸும் நம்ம கொடுக்கலாம். கொடுக்கலாம். ஆமாம் ப்ரோ. அப்படி எது வரைக்கும் ட்ரான்ஸ்போர்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும் ப்ரோ? ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே. தமிழ்நாடுக்குள்ளேனா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாம் கம்மியாக வரும். நார்த் சைடு அந்த சைடெலாம் போயிட்டீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டராக வச்சு தான் ப்ரோ பண்ணி கொடுக்க முடியும். ஓகே. இவங்க ப்ரோ சிட்ஸு இல்லையா? ஆ, அவங்க சிட்ஸு ப்ரோ. ஓகே. அவங்களும் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இப்போ பப்பீஸ் அதோட மதர் தான் ப்ரோ அது. ஓகே ஓகே.
பார்க்கும் நல்லா இதாக இருக்காங்கல்ல ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணியிருக்கு லெட்டர்மெண்ட் டைத்தில், இதை விட ஃபர் பார்த்தீங்கன்னா நல்லா கிரவுண்டுக்கே நல்லா வரும் ப்ரோ. ஓகே, இப்போ லிட்டர் ஆனால் நாங்கள் லாக்டிங்க்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குங்கிறனால நாங்கள் ட்ரிம் பண்ணியிருக்கோம். இது காம்பாக்ட் சைஸ் குட்டியாக நல்ல. ஆமாம் ப்ரோ, காம்பாக்ட் பையில போட்டு போயெல்லாம் போல. ஆமாம், பேக்ல தூக்கி போட்டு எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இவங்களோட பப்பீஸ்லாம் பார்க்கலாங்களா ப்ரோ? பார்க்கலாம் ப்ரோ. இப்போ எவ்வளோ டேஸ் ஆன பப்பீஸ் ப்ரோ? இவங்களுக்கு இன்னும் 32 டேஸ் ஆச்சு. 32 டேஸ் ஆச்சு. சூப்பர் ப்ரோ, நல்ல பல்க் சைஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா? ஆமாம் ப்ரோ, எல்லாமே நல்ல லைன்ஸ் பப்பி தான். நல்ல லைன்ஸ் பப்பீஸ் தான். எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிப்பீங்க? இன்னொரு மேக்ஸிமம் 5 டேஸ் ப்ரோ. 5 டேஸில் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்னென்ன டேன் அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா வேரியன்ட்? ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஓகே, சில்வர் டேனும் இருக்குது, கோ நல்ல ரிச் டேன் பப்பீஸும் இருக்கு ப்ரோ. பப்பி ப்ரைஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ரோ? ப்ரோ 15 ஸ்டார்ட் பண்ணுறோம். 15. ஓகே, வித் கேசிஐயோட இருக்கேன். ஓ, கேசிஐ என்ன எக்ஸ்ட்ரா வரும்? எக்ஸ்ட்ரா வரும். ஓகே ஓகே. ஸோ பப்பீஸ் அப்போ எது வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுப்பீங்க ப்ரோ? ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் இந்தியா? ஆமாம், தமிழ்நாடுனா 1 to 1 or 2 days போயிடும். ஓகே, நார்த் சைடு அந்த சைடு மட்டும் நம்ம டிரான்ஸ்போர்ட்ரு என்னைக்கு அவைலபிளாக இருக்காரோ அன்றைக்கி நம்ம வச்சுட்டு. ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ இந்த இஎம்ஐயில் கொடுக்குறீங்க, அதெல்லாம் கொடுக்குறீங்க அங்கே? ஆமாம் ப்ரோ. அது கொடுக்குறதுக்கு எதாவது ப்ரீ டாக்குமெண்ட்ஸ் எதாவது நம்ம சைடு? டாக்குமெண்ட்ஸ் இல்லை, கிரெடிட் கார்டு வேணும் ப்ரோ. கிரெடிட் கார்டு இருந்தால் அவங்க லிமிட் இருந்தாலே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த பஜாஜ் கார்டு வச்சு பண்ண முடியும்? பஜாஜ் கார்டு வச்சு பண்ணலாம் ப்ரோ, பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திங்கனால மேபி கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது கன்வீனியன்ட்டாக இல்லை. கன்வீனியன்ட்டாக இல்லை. ஓகே, இப்போது கஸ்டமர் சைட்லேருந்து யோசிக்கிறேன். இப்போது வீடியோவில் நீங்கள் காட்டுறீங்க பப்பீஸ் சேல் பண்ணுறீங்க, இப்போ நாங்கள் ஒரு பேமெண்ட் போட்டு தரணும் அப்படின்னா ஜென்யூனிட்டி செக் பண்ணோம் இல்லையா? அவங்க கண்டிப்பாக ப்ரோ. ஸோ எப்படி உங்களை நாங்கள் ஜென்யூன்னு சொல்லி ட்ரஸ்ட் பண்ணுறது நம்புறது ப்ரோ? ஆக்சுவலாக நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா 4 வீடியோ 5 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். சிறுவாணி பெட்ஸோடது 4-5 வீடியோ இருக்குது. இருக்குது, மெயின் அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக் வேணும்னா எனக்கு பர்சனல் சேட் பண்ணுங்கள். என்னோட அதாவது எங்கள் அசோசியேஷனோட ஐடி கார்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீங்கள் அதை வச்சு நீங்கள் எனக்கு பணம் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இங்கே தாராளமாக வரலாம் ப்ரோ. லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீங்கள் தாராளமாக வந்து நேற்று மதரை பார்த்து ஓகே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம் ப்ரோ. ஸோ இப்போ வந்துட்டு பப்பீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க ரீச் அவுட் ஆகி அதை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா ப்ரோ? அது அப்படின்னு மட்டும் இல்லை ப்ரோ, அது அந்த நாய் வந்து அது குட்டி போடுற வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணுவேன். சூப்பர் சூப்பர். இப்போ இந்த பப்பீஸ் பேசும்போது சொன்னீங்க வெயிட்லாம் வந்துட்டு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ப்ரோ, இவ்வளோ இருக்குது. ஆக்சுவலாக நானே செக் பண்ணி பார்த்தேன் ப்ரோ. ஓகே, நேற்று செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு 31 டேஸில் பார்த்தீங்கன்னா 3.25 அதாவது 3.5 கிலோ இருக்குது ப்ரோ. ஓகே, எதுக்கு ப்ரோ பப்பீஸில் வெயிட் செக் பண்ணுறது? ஏதாவது ரீசன் ப்ரோ? இல்லை ப்ரோ, நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது, ஒவ்வொரு பப்பியை திடீர்னு சாப்பிடாமல் கொஞ்சம் சிக் ஆகும், அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடம்பு வந்து கம்மியாயிரும். ஓகே, பப்பீஸ் வந்து டெய்லி ஆக்டிவாக இருக்கணும், டெய்லி அதை ப்ளே பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour அது சர்ஃபேஸில், க்ளீன் சர்ஃபேஸில் விட்டுறணும். ஓகே, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ப்ரோ. அது ஓடி ஆடி விளம்போது அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகும். டைஜஸ்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் உடம்பு வந்து நல்லா வரும், நல்லா பப்பி க்ரோத்தாக இருக்குங்கிற காரணம் அதுதான். அதுதான், நீங்கள் ஃபுட்டை வச்சுட்டு ஒரே கேஜில் வச்சுட்டு இருந்தீங்கனால பப்பி க்ரோத்தாக இருக்காது. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்காக தான் இருக்கும். நம்ம வெளியே பார்க்கும்போது உடம்பு இருக்கும், பட் ஆனால் உள்ள பிளட் கவுண்ட் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது சிக்காக தான் இருக்கும். ஓகே, பிளேட்லெட்ஸ் லெவல் எல்லாமே செக் பண்ணணும் டாக்ஸ். ஓகே ஓகே, சூப்பர். அஸ் ஹியூமனாக நம்ம என்னென்ன செக் பண்ணுறோமோ எல்லாமே டாக்ஸ்க்கும் இருக்குது. ஓகே, அதை நம்ம எல்லாமே செக் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம சிட்ஸு பப்பீஸ் பார்த்துடலாங்களா? கண்டிப்பாக பார்த்துடலாம் ப்ரோ. இவங்களுக்கு 35 டேஸ் ஆச்சு. 35 டேஸ் ஆச்சு. ஓகே, என்ன ஆனாலும் காம்பாக்டாக குட்டியாக இருக்குது, மதர் மாதிரியே தான் ப்ரோ. இதோ சரி சரிங்க ப்ரோ. இவங்கெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ப்ரோ? மேக்ஸிமம் 10 கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. 10-12 வித் கேசினா 15 ப்ரோ. அந்த ரேஞ்ச்லேருந்து கொடுத்துருக்கோம். எவ்வளோ மேல் எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்க ப்ரோ? நம்மக்கிட்ட இது மட்டும் பப்பீஸ் கிடையாது, இன்னும் சிஜு பப்பீஸ் இருக்குது, ஆனால் டேஸ் ஆகணும் ப்ரோ. டேஸ் ஆகணும். ஓ சரி சரி சரிங்க ப்ரோ. இப்போ வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா லைக் சிட்ஸு அப்படின்றது எப்போ வேணாலும் கிடைக்கும் ப்ரோ? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம சேனலில் சிட்ஸு காமிக்கிறது. ஓகே, எனக்கு 15 February அதாவது லவ்வர்ஸ் டேக்கு முன்னத்து நாள் வந்து 12 பப்பி நான் கொடுத்துருக்கேன் ப்ரோ. சிட்ஸு பப்பி மட்டும், அதில் 6-5 பேர் இஎம்ஐ போட்டு எடுத்தாங்க. ஓகே ஓகே, ஸோ கிஃப்ட் பண்ணுறதுக்கு சிட்ஸு பெஸ்ட் ஆப்ஷன். பெஸ்ட் ஆப்ஷன். இன்னைக்கு மார்க்கெட் லெவலுக்கு சிட்ஸுவும் கம்மி பட்ஜெட் தான். மேக்ஸிமம் பொம்மேரியன் போகிறவங்களெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிட்ஸு வந்துடுறாங்க எல்லாமே. ஸோ 10 range இருக்கிறனால எல்லாம் ஆமாம் கொடுத்துடலாம் ப்ரோ. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த இஎம்ஐ கொடுக்குற கடையும் நல்லா அட்ராக்டிவ் ஆஃபராக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை? ஆமாம் ப்ரோ, மேக்ஸிமம் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா எனக்கு பர் வீக்குக்கு ஒரு 4 or 5 பேராச்சும் எங்கிட்ட இஎம்ஐயில் இஎம்ஐயில் எடுத்துடுறாங்க. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ இஎம்ஐ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட அதுக்கப்புறம் பப்பீஸ்க்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ, அது எப்படி பண்ணுவாங்க, கேர் பண்ணிக்குவாங்க ப்ரோ? அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பெட் ஷாப்ஸில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒரு மந்த்லி ஒரு பேசிக்காக 20,000 வாங்குறவங்கனால ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு ஒரு 12,000-15,000 போட்டு ஒரு பப்பி வாங்க முடியாது ப்ரோ. ஓகே, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஆசை எல்லாமே இருக்கும், அந்த ஆசை இதெல்லாம் இது பண்ணுறக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இருந்தால் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு 10K வாங்குறவங்களுக்கே கிரெடிட் கார்டு வந்து பேங்க் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆமாம் கரெக்டுங்க.
சஜஸ்ட். அதுக்கப்புறம் ஈவன் பெட் ஷாப்பில் கூட கிரெடிட் கார்டு ஆஃபரில் ஃபுட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க ப்ரோ. நைஸ் நைஸ் ப்ரோ. இதெல்லாம் எவ்வளோ டேஸ் ஆச்சு ப்ரோ? ஆக்சுவலாக இதுக்கு 10 to 11 டேஸ் தான் ப்ரோ இருக்கும். ஓகே ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் டேன் கேட்குறாங்கல்ல ப்ரோ, ஆமாம், அதுக்கு வந்து இந்த பப்பீஸ் தான் ப்ரோ. எல்லாமே நல்லா டேன் கலர் ப்ரோ, பார்த்தீங்கனாலே தெரியும். வரும்போது ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக சிறுவாணி பெட்ஸில் இருக்கக்கூடிய ஜெர்மன் ஷெப்பர்ட் அண்ட் சிட்சு பப்பீஸை பார்த்துருப்பீங்க, அண்ட் அடல்ட் டாக்ஸும் காமிச்சிருப்பாரு. இவர்கிட்ட அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பேர்ட்ஸ் வேணாலும் சரி, கேட் வேணாலும் சரி, இதுக்கு ரிலேட்டடான அக்சசரிஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு. ஈவன் ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து இவர் வந்து கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்குமே இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸோட இருக்குது. 24 hours நீங்கள் வந்து எனி டைம் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணலாம். அது போக இவருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், ரீச் அவுட் பண்ணுங்கள். ரெகுலராக வாட்ஸ்அப்பையும் வந்து அவரோட ஸ்டாக்ஸ் அவைலபிலிட்டிஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்கள் எப்போ ரீச் அவுட் பண்ணாலுமே ஏதாவது பப்பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ராகுலுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென், பை பை, தேங்க்யூ.